தெற்கு மெண்டுன்ற ஒரு கிராமம், ரொம்ப சின்ன கிராமம் தான் அது. அங்கே தான் வந்து செவன்த் வரைக்கும் அந்த புளியரைன்ற ஊரில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலிக்கு ஷிஃப்ட் ஆனேன். என்னுடைய மதர் ஊர் திருநெல்வேலி, என்னுடைய ஃபாதர் ஊர் வந்து அந்த தெற்கு மெண்டுன்ற ஊர். அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா ரொம்ப வசதியான ஒரு சூழலில் தான் அந்த கிராமத்தில் இருந்தார். அந்த ஊர் பண்ணையாராக எங்கள் அப்பா தான் இருந்தார். அது மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் தாத்தாவுக்கு ஒரே பொண்ணு. எங்கள் அம்மாவும் வசதியான ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்களும் ஒரே அவங்க அப்பாவுக்கும் ஒரே ஒரு பெண் தான். அவங்க அண்ணன் தம்பி தங்கை யாரும் கிடையாது. அவங்களுக்கும் திருநெல்வேலியில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருந்தது. அம்மா வந்து திருநெல்வேலிக்கு தாத்தா இறந்த பிறகு அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அங்கே முடிக்கிறதுக்காக ஷிஃப்ட் ஆனதுனால நாங்களும் ஷிஃப்ட் ஆனோம் திருநெல்வேலிக்கு. அப்போ 8th திருநெல்வேலியில் படித்தேன். 8th பிகாம் வரைக்கும் திருநெல்வேலியில் படித்தேன். பிகாம் வந்து திருநெல்வேலி எம்டிடி இந்து காலேஜில் படித்து முடித்தேன். டிகிரி முடித்து ரிசல்ட் கூட பார்க்கல, சினிமா பண்ணிட்டேன். என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் மூலமாக, அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரொடியூசர், அவர் அப்போ வந்து ஒரு படம் எடுக்கிற மாதிரி இருந்தார். விஜயகாந்த் சார், பிரபு சார் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தார். அந்த படத்துக்கு நான் முதல் முதல்ல ஒரு டைட்டில் சொன்னேன், விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் சொன்னேன். அப்போ வந்து வெலிக்கடை ஜெயிலில் குட்டிமணி ஜெகன் இறந்து தமிழகம் முழுவதும், அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் உட்பட மொத்த தமிழகமே விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்த நேரம் அது. அதனால் முதலமைச்சரும் அமைச்சர்களுமே கருப்பு சட்டை அணிந்து இலங்கை ஈழ விடுதலை போருக்கு ஆதரவாக கருப்பு சட்டை அணிந்திருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள்னு ஒரு டைட்டில் வச்சனால ரொம்ப கேட்சிவாக இருந்தது. அந்த டைட்டிலுக்கே அந்த படம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதில் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டைரக்டர் மணிமண்ட சார் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். குவா குவா வார்த்தைகள்னு ஒரு காமெடி படம் தான் என்னுடைய முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அதுக்கப்புறம் 100 நாளில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு சில டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு டைரக்டர் பார்த்திபன் சார்கிட்ட புதிய பதிவு படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படம் முடியறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அது 14th 1989 ரிலீஸ் ஆச்சு. நான் 5th சூப்பர் குட்டில் சௌத்ரி சார்கிட்ட கதை சொல்லி, புதுவசனம் கதை சொல்லி ஓகே பண்ணி அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே கம்போசிங்கெல்லாம் கூட முடிச்சிட்டோம். அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நான் டைரக்டராகவும் ஆகிட்டேன். இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. மியூசிக், அதாவது மியூசிக் இப்படி இருக்குது அப்படின்றது வந்து அது மியூசிக் டைரக்டருடைய விருப்பம், அது மியூசிக் டைரக்டருடைய கட்டாயம். நான் ஒன்றும் கட்டாயப்படுத்துறதில்ல, இப்படி தான் வாங்கிட்டு அவர் அப்படி பண்ணுறாரு, அது அவருடைய டேஸ்ட்டு. இந்த கேள்வியை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், தவிர என்கிட்ட கேட்கக்கூடாது. அதாவது நான் பெற்ற குழந்தைகளே, எனக்கு பிடித்த குழந்தைகள் எதுன்னு சொன்னால் எந்த தயாரிக்கும் சாய்க்கும் சொல்ல தெரியாது போல். எனக்குமே நான் எடுத்த படங்கள் எது ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஆனால் பிடிக்காத படம் எதுன்னு கேட்டால் உடனே சொல்லிடுவேன், அது என்னுடைய 2வது படமான பெரும்பிடி. இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன். இப்போ கன்னடத்துலேயும் ஒரு பெரிய ஸ்டார் வச்சு ஒரு படம் பண்ணுறது பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, அதுக்காக ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்லேயும் ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் தான் பட் பெரிய ப்ரொடியூசர், அவர் படம் பண்ணுறதுக்காக என்ன அப்ரோச் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் நான் எந்த ஜேனரில் படம் பண்ணுறதுன்றது டிசைட் பண்ணி சொல்கிறேன். அது காமெடியா, லவ்வா, ஃபேமிலி இல்லை, ஆனால் ஃபேமிலி இருக்கும் படத்துக்குள்ளே, ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி. இப்போ புதுவசந்தம் படத்தில் ஃபேமிலி கிடையாது, அது யூத் படம் தான், யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச கதை தான் அது, ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சது. அந்த மாதிரியான ஒரு கதை ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நிறைய நல்லது பண்ணியிருக்கோம். அதாவது இது வரைக்கும் வந்து நான் தமிழ் எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த 23 சங்கத்துக்கும் உதாரணமாக இன்றைக்கி தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தான் திகழ்ந்துட்டுருக்கு. இது வரைக்கும் 45 இயக்குனர் சங்கம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பல விஷயங்கள். முத முதல்ல நாங்கள் பதவியேற்ற உடனேயே என்ன பண்ணோம்னா, விதவை இயக்குநர்களுடைய சம்பள பிரச்சனையை பேசி, புடிசுகள்கிட்ட பேசி பட்ஜெட் வாரியாக பிரித்தோம். 2 கோடி ரூபாய் வரைக்கும் உண்டான படம் சின்ன படம், அதுக்கு ஒரு சம்பளம். 2 கோடி ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபாய் வரையான மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ஒரு சம்பளம், 5 கோடி ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாய் வரையிலான படங்களுக்கு ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு ஒரு சம்பளம், 10 கோடி ரூபாய்க்கு மேலே போகிற பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு ஒரு சம்பளம். காலகட்டம் 6 மாதம்தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய பணிக்காலம். அந்த 6 மாதத்துக்குள்ளே அந்த சம்பளத்தை கொடுத்துடணும். ஒருவேளை அந்த படம் லேட் ஆகிட்டே போகுது, தாமதமாயிட்டு போகுது, எழுதிட்டு போகுதுன்னா இந்த 6 மாதத்துக்கு என்ன சம்பளம் பேசணுமோ அந்த புரோடேட்டாப்படி மறுபடியும் எவ்வரி மந்த் அவர் சம்பளம் கொடுத்துட்டே போகணும். இல்லைன்னா ஒரு 6 மாதத்தோட வேலையை விட்டு நீங்கள் நிறுத்திடணும். அவருக்கு 6 மாதத்துக்குள்ளே அந்த சம்பளத்தொகையை கொடுத்து முடிச்சிடணும் அப்படின்றதெல்லாம் பேசணும். இதுதான் முதல்ல நாங்கள் பண்ண தீர்மானம்.
அதுக்கப்புறம் உதவி இயக்குநர்கள் வந்து பல முறை காவல்துறையால் வந்து சந்தேக கட்சியிலையும் இதுலேயும் பிடிபடும் பொழுது அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்ட்டுக்கா கமிஷனரே சந்திச்சு இயக்குனர் சங்க கார்டு வச்சுருந்தா அவங்கள தயவு செய்து சந்தேக கேஸில் பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம். கலை அவர் உடனே கமிஷனர் வந்து போலீஸ் கமிஷனர் ஜார்ஜி சார் வந்து இந்த டிவிஷனில் இருக்கிற அத்தனை இன்ஸ்பெக்டர்களையும் எங்களையும் வச்சு ஒரு கான்ஃபரன்ஸ் வர அறிமுகம் பண்ணார். அதில் எல்லா இன்ஸ்பெக்டர்ட்டையும் நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். அதை அவங்க செவிச்சாச்சு. இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே போகிற உதவி இயக்குநர் வந்து சந்தேகம்ன்ற பேரில் யாரையும் கைது செய்கிறதோ விசாரிக்கிறதோ அந்த கார்டு காமிச்சா உடனே அனுப்பிடுறாங்க. ஏன்னா எங்கள் உறுப்பினர்களும் தவறு பண்ணுறது இல்லை. அவங்க குடிச்சிட்டு வர்றதோ போதையில் கரெக்டாக பண்ணுறதோ அப்படி எதுவும் பண்ணுறது கிடையாது. அவங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக வருவாங்க, ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை கதை விவாதங்கள் எங்கேயாவது பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பேசுவாங்க, அப்படி தான் இருக்குமே தவிர அவங்க தவறான பழக்க வழக்கங்களோ அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்களோ அவங்ககிட்டையும் கிடையாது. இதை நாங்கள் உணர வச்சோம். இதை போலீஸ் புரிஞ்சிக்கிச்சு, அது ஒத்துழைப்பு கொடுத்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்களை வந்து அப்கிரேட் பண்ணுறது. அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவே வாழ்நாள் பூரா இருக்கிறது, அவங்க டைரக்டர் ஆகிறதுக்கு என்ன வழி, நம்ம என்ன வாய்ப்பு உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு 5 5D கேமரா HCP சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப் கீழே போட்டுட்டோம். கீழே போட்டு இந்த 5 5D கேமரா எங்கள் உறுப்பினர்களுக்கு ஃப்ரீ. இதை வச்சுட்டு அவங்க 5 நாள் வரைக்கும் குறும்படம் எடுக்கலாம். அந்த குறும்படத்தை இலவசமாக இந்த கேமராவை பயன்படுத்தி குறும்படம் எடுக்கலாம், இலவசமாக இங்கேயே எடிட்டிங் பண்ணிக்கலாம். மேலே ஒரு பக்கா ஹோம் தியேட்டர் பண்ணியிருக்கோம். அதில் டிடிஎஸ் எஃபெக்டோட எல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் இருக்குது. அதில் இப்போ நிறைய படங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். வேல்ட சினிமா வார வாரம் போட ஆரம்பிச்சிட்டோம். இவங்க எடுத்த கிட்டத்தட்ட இப்போ 80 உறுப்பினர்கள் குறும்படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. இப்போ ஒரு 20 படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் இனிமேல் படம் குடிசெட்டு போய் வாய்ப்பு கேட்கறதுக்கு கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறும்படத்தை காமிச்சா போடும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா நாங்கள் வந்து எங்கள் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுக்கும் அவர்தான் ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி, அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் எல்லா அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமே வந்து எஸ்ஆர்எம்ல பேசி ஒரு மருத்துவ இலவச மருத்துவ சிகிச்சைக்கான ஒரு கார்டு ஒன்று கொடுத்தோம். இது நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இது வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவர்கிட்ட போய் அந்த உதவி கேட்டு பல சங்கங்கள் இதை ஃபாலோ பண்ணுது. அதன் மூலமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான அறுவை சிகிச்சைகளும் இலவசம். பைபாஸ் சர்ஜரியோ, கிட்னி ரீப்ளான்டேஷனோ, மூட்டு மாற்று சிகிச்சையோ, எல்லா விதமான அறுவை சிகிச்சைகள் மெம்பர்களுக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய என்டையர் ஃபேமிலிக்கும் எஸ்ஆர்எம்ல இலவசம். இப்போ அந்த திட்டத்தை வந்து MGR யூனிவர்சிட்டியில் உள்ள டாக்டர் அங்கே இருக்கிற காலேஜுக்கும் இதை விரிவுபடுத்தியிருக்கோம். ரெண்டு ஹாஸ்பிட்டல்லையும் எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இலவசமாக எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் உங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு பண்ணிக்கலாம், இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து சீனியர் மெம்பர்ஸ் 60 வயசை தாண்டினவங்களுக்குலாம் 1,000 ரூபா உதவித்தொகை கொடுக்குறோம். அப்புறம் வந்து என்னென்னா மெம்பர்ஸினுடைய வாரிசுகள் ஸ்கூலில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு, ஸ்கூலில் காலேஜில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஸ்கூலில் போய் நானே பேசி ஒவ்வொரு ஸ்கூல்லையாக ஃப்ரீ ஆர்டி பற்றி சொல்லி ஒவ்வொரு ஸ்கூல்லையாக ஃப்ரீயாக சீட் அட்மிஷன் LKGலேருந்து டில் +2 வரைக்கும் ஸ்கூலில் அட்மிஷன் ஃப்ரீ அப்படி ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் கிட்டத்தட்ட ஏசிஎஸ் உடைய MGR யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம்னுடைய பாரிவேந்தருடைய எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, தென் வந்து ஐசிடி கணேசனுடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டி, ஜெகத்ராஜனுடைய பாரத் ஜெருசலம் காலேஜஸ் போன்ற இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் ஈச் காலேஜஸில் 10 10 இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீ, தென் வந்து 20 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீ, நோ ஃபீஸ், நோ டொனேஷன், எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 100 மாணவர்களையும் மெம்பர்ஸுடைய வாரிசுகள் வந்து LKGலேருந்து ஸ்டில் இப்போ இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் இலவசமாக படிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தினோம். அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2வது வருஷமாக இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் மெம்பர்ஸ் அத்தனை மாரி நாங்கள் வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இந்த தீபாவளி போன வருஷம் தீபாவளி எல்லா மெம்பர்ஸுக்கும் அவங்க வீடு தேடி போய் கிட்டத்தட்ட 2500 மெம்பர்களுக்கு ஒவ்வொரு மெம்பர் வீடு தேடி போய் ஸ்வீட் பாக்ஸு, புது ட்ரெஸ்ஸு இப்படி கொண்ட ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தோம். அதில் உறுப்பினர்கள் ரொம்ப நிறைவடைஞ்சாங்க. ஏன்னா அப்போ வந்து பெரிய சைக்ளோன் இருந்த நேரம் மெட்ராஸில், அந்த கொட்டு மலையில் அடை மலையில் ஒவ்வொருத்தருடைய வீடு தேடி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இப்படி கொடுக்குறோம், ஸ்வீட் பாக்ஸோட புது ட்ரெஸ்ஸோட, பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு சேரீயோட, லேடி மெம்பராக இருந்தால் சேரி இப்படியோடு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. நம்ம யூனியனை வந்து யூனியனாக பார்க்காம இது ஒரு குடும்பமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு நம்ம எதிரணி மாற்றணி அப்படிலாம் நினைக்காம அனைவரும் சகோதரர்கள், அனைவரும் ஒன்றுன்ற ஒரு ஈக்குவாலிட்டியை கிரியேட் பண்ணனால தான் இந்த தடவை ஒட்டுமொத்த அணியுமே எங்களுடைய அணி வந்து அன்னபோஸ்டாக இருக்கு. நிறைய இருக்குது. நான் மெயினாக நினைக்கிறது என்னென்னா எங்கள் மெம்பர்ஸ் பல பேருக்கு வந்து இன்றைக்கி சென்னையில் இருக்கிற இடமே இல்லை அப்படி இருக்கும்போது எங்களுடைய ஒரே ஒரு கனவு திட்டம் என்னென்னா அதை நிறைவேற்றி காட்டணும் தான் என்னுடைய லட்சியம். எல்லா மெம்பர்களுக்கும் வீடு இல்லாத, சொந்த வீடு இல்லாத, வசிக்க இடம் இல்லாத, இங்கேயோ ஊர்லேயோ சொந்த வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு வீட்டு மனை வாங்கி கொடுக்கணும். இது என்னுடைய லட்சியம். துக்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போலாகுமா அப்படின்னு தான். நம்ம பொள்ளாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன், பொள்ளாச்சி அண்ட் சரௌண்டிங்ஸு. அப்போது
நான் படம் பண்ணலே தவிர நான் பிறந்த மாவட்டமான நெல்லை மாவட்டத்தில் நிறைய மாஞ்சோலை எஸ்டேட்னு ஒரு இடம் இருக்குது, மணிமுத்தாருக்கு மேலெல்லாம் ஒரு அருமையான இடங்கள். நான் பிறந்த இடமான குற்றாலம் அருகில் உள்ள எங்கள் ஊர் வில்லேஜஸ் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் கூட ஒரு எக்ஸ்ட்ராடனரி லொக்கேஷன்ஸு. நான் சுவிட்சர்லாந்து போயிருக்கேன், ஆஸ்திரியா போயிருக்கேன், ஃப்ரான்ஸ் போயிருக்கேன், இட்டாலி போயிருக்கேன், உலகத்தில் பல நாடுகள், அமெரிக்கா போயிருக்கேன், லண்டன் போயிருக்கேன், எல்லா நாடுகளும் போயிருக்கேன். ஆனாலும் வந்து இந்தியாவில் இதெல்லாம் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் கவர்ந்த இடங்கள், அதையும் ரொம்ப ரொம்ப கவர்ந்த இடம் அப்படின்னா அந்த சூரியம்சத்தில் வந்து கிராஸ் ஹில்ஸ்னு ஒன்று எடுத்திருப்பேன். வால்பாறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஜீப்பில் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு மலையில் அப்படியே பள்ளமும் மேடுமா கல்லும் பாறையுமா நிறைந்ததில் ஜீப்பில் குதிச்சு குதிச்சு தான் அந்த ஜீப்பு போகும். அதில் நான் எடுத்திருப்பேன். அங்கே நானும் மணிஷா திருடா திருடியில் புத்தம்பூதி பூமி வேண்டும் அந்த பாட்டு அங்கே எடுத்திருப்பார். நான் சலக்க சலக்க சரிய சலைன்ற ஒரு பாட்டு எடுத்தேன். அந்த இடமே புல்லால் அமைந்த மலை, அதனால தான் கிராஸ் ஹில்ஸ் அந்த இடத்துக்கு பேர். அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அது இன்றைக்கெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்ட ஒரு இடம், இன்றைக்கி படப்பிடிப்பு அங்கே நடத்த முடியாது. அதெல்லாம் ரொம்ப தலை சிறந்த இடங்கள் எனக்கு தெரிஞ்சு. முந்தி ரொம்ப இருந்தது, ஒரு காலத்தில் வந்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா புக்கும் அது வந்து ஜெயகாந்தன் ஆரம்பித்து, சுஜாதா ஆரம்பித்து, பாலகுமாரன்லேருந்து, கி ராஜநாராயணன்லேருந்து எல்லா நாவல்களும் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 20 ஆண்டுகளாக புத்தகம் படிக்கிற பழக்கங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருந்தாலும் அப்பப்போ எப்போது ஃப்ளைட்டில் வெளிநாடுகள் பயணம் செய்யும்பொழுது நம்ம எஸ் ராமகிருஷ்ணனுடைய சிறுகதைகள், அந்த மாதிரி வண்ட நிலவன் வண்ணதாசன் இந்த மாதிரி சிறுகதைகள், இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் எடுத்து போய் படிக்கிறேன். மெடிடேஷன் முந்தி கல்லூரி நாட்களில் பண்ணிகிட்டு இருந்தேன், அது இப்போ பண்ணுறது இல்லை. ஆன்மீகம் ஈடுபாடு அப்படின்னா நான் எல்லா மதமும் சம்மதம்னு நினைக்கிறேன். என் வீட்டு பூஜை நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும், அங்கே இந்து கடவுளும் இருப்பாங்க, இயேசுவும் இருப்பார், அல்லாவும் இருப்பார். நான் வருஷம் வந்து ஒரு டூர் போவேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் கோயில், நாகூர் தர்கா, அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு, ஆலங்குடி குரு பகவான் கோயில், இப்படி சர்வ மதமும் உள்ளடக்கிய ஒரு டிவோஷனல் டூர். அது மாதிரி இப்போ ராஜஸ்தானில் அஜ்மீர் தர்கா போயிருக்கேன் நான். அது பல பேரும் போயிருக்க மாட்டேன், இஸ்லாமியர்களே போயிருக்க மாட்டாங்க. நான் அங்கே போயிருக்கேன். ரோம் போன உடனே இட்டாலியில் போயிருக்கேன். இட்டாலியில் எல்லா தல பெரிய நகரங்களுக்கும் போயிட்டேன். மிலன் போயிட்டேன், வெனிஸ் போயிட்டேன், பீசா டவர் போயிட்டேன், எல்லாமே போயிட்டேன். ரோமில் போய் இறங்கினோடனே ரூமெல்லாம் 5-star ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டோம். ஆனால் ரூமுக்கு போகாமல் ஃபேமிலியோடு முதல் முதல்ல வேட்டிங்கன் சர்ச்சுக்கு தான் போயிட்டு ஹோலி வாட்டர் எடுத்து வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 45 நாள் உலகம்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்து என் வீடு ஃபுல்லாக அந்த வாட்டர் தெளித்தேன். இது மாதிரி நான் எல்லா மதத்தையும் நம்ப, எல்லா கடவுளையும் நம்பக்கூடிய, கடவுள் உண்டேன்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். நிச்சயமாக நான் வந்து எல்லா சினிமாவும் பார்க்குறது உலக சினிமா. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் முன்னோடியாக கிட்டத்தட்ட 18-17 வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் உலக சினிமா டிவிடி கிடைக்கவே கிடைக்காது. ஹாங்காங்கில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக சொல்லி இத்தாலி, ஃப்ரெஞ்சு, பிரேசில், இந்த மாதிரி சவுத் அமெரிக்கன் ஃபிலிம்ஸு இப்படியெல்லாம் வந்து படங்கள், உலக சினிமா படங்கள் வாங்கி பார்க்குறவங்க. ரஜினி கமல் வச்சு எப்போ படம் பண்ண போகிறீங்க, எப்போ பண்ண போகிறீங்கன்னு பல பேர் என்ன கேட்டுட்ருக்காங்க. வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். எனக்கு உண்மையிலே என்னுடைய அபிமானத்துக்குரிய ரெண்டு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி வந்து. அவ்வளோ ஒரு உலகம் பூரா சின்ன சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட தெரியும். அவ்வளோ ஒரு பாப்புலர் ஸ்டார், அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணும். அதுமாதிரி கமல் சார் வந்து ஒரு லெஜெண்ட். அவர் வந்து அவரை வச்சு படம் பண்ணணும்னா அவ்வளோ நாலேஜ் நமக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை விட அவருக்கு சினிமா அதிகமாக தெரியும், டைரக்ஷன் அதிகமாக தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கலை ஞானி அவர். அவருடைய ஒரு படம் பண்ணால் அதெல்லாம் ஒரு பாக்கியம், எனக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம். ஆனால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் கூட பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட என்னோடய சினிமா வாழ்க்கையை முழுமை அடைஞ்சிடும். நான் பாக்கி ஆல்மோஸ்ட் ஹீரோஸ் எல்லாரோடையும் பண்ணிட்டேன். குடும்பம்னா என் மனைவி. என் மனைவி வந்து ஒரு கிளாசிக்கல் குச்சிப்புடி டான்ஸர். எனக்கு ஒரு மகன் கனிஷ்கான் பேர். இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறான், எஸ்ஆர்எம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ரொம்ப நல்லா படிப்பான். எனது மகள் பூஜா பிரத்யூஷா 2 படிக்கிறாள், லேடி ஆண்டார் ஸ்கூலில். அவ்வளோ ரொம்ப நல்லா படிப்பாள். இதுதான் என்னுடைய குடும்பம். மகளுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. இந்த வருஷம் 2 ரிசல்ட்டை பொறுத்து தான் அதை டிசைட் பண்ணணும். மகன் வந்து சினிமாவுக்கு வருவான்னு போல தெரியுது, நான் அதை தடுக்க மாட்டேன். இல்லை, அதாவது இன்றைய இளைஞர் தலைமுறைக்கு நம்ம அட்வைஸ் பண்ணி அவங்க கேட்குற நிலைமையில் இல்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நாம் அட்வைஸ் பண்ணி தெரிஞ்சிக்கொண்ட நிலைமையில இல்லை, நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, நம்மளை விட அப்டேட்டாக இருக்காங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு கிட்டத்தட்ட 30-35 வயசுல தான் நான் செல்ஃபோனே பார்த்தேன். ஆனால் என்னுடைய பையன் வந்து அவனுடைய 5-6 வயசுலேருந்தே செல்ஃபோனை ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறான். எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வர்றதுக்கே 40 வயசு ஆச்சு. என் பையனுக்கு வந்து 5-6 வயசுலேயே அவனுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்க பிறக்கும் போதே எல்லா நாலேஜோடையும் அவங்க அப்டேட் ஆகி வந்துட்டாங்க. அதனால் அவங்ககிட்டந்தான் நாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர நம்மகிட்டருந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவுமே இல்லை. பட் சிம்பிளாக என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி சினிமாவுக்கு வர நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பிரேக் த ரூல்ஸ். ரூல்ஸ் ஃபார்முலா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது சினிமாவில். முந்தி இருந்து அந்த ஃபார்முலா இப்படி எடுத்தால் ஓடாது, இப்படி இருந்தால் ரசிக்கிற, இப்படி இருந்தால் பார்க்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது.
ரசிக்க முடியாத நீங்க எதை சொன்னாலும் அது கண்ணியமான படமா இருக்கணும், எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கணும். அது மட்டும்தான், பிரேக் த ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. அது பழைய ஃபார்முலா உடைச்சிங்கன்னா அதுதான் புது சினிமா, அதுதான் எல்லா ரசிக்கிற சினிமாவாக இருக்கும். உதாரணத்துக்கு காக்கா முட்டை. ஃபுட் ஹாபிட்ஸ்ன்றது ஐ எம் எ வெரி லைட் ஈட்டர். நான் வந்து சாப்பாட்டுக்கு பெரிய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதில்ல. மொரவர் ஐ எம் எ டயபெட்டிக், அதனால் வந்து டயட் ஃபுட்டு தான். அதுலேயும் கூட எனக்கு சாப்பாடு ஆர்வமே பெரிய கிடையாது. வீட்டில் அதான் என்ன டெய்லி உங்களுக்கு என்ன சமைக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, என்ன பிடிக்கும் தெரிஞ்சால் தானே அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு என் ஒய்ஃபும் தான் சொல்கிறாங்க. எது இருந்தாலும் சாப்பிட்டு போயிடுவேன் நான். ஷூட்டிங்கில் அப்படி தான், வெறும் ரசம் மோர் இதுதான் என்னுடைய ஷூட்டிங்கில். மத்தியானம் லஞ்சு, நைட்டில் வந்து மூணு சப்பாத்தி தான் என்னுடைய ஃபுட்டு. நான் வந்து பசிக்கு உணவு அது சின்ன வயசுலேருந்தே பழகிட்டேன். ருசிக்கு உணவு அப்படின்றது எனக்கு என்றைக்குமே கிடையாது. அதனால் நிம்மதியாக இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் என்னால் அடாப்ட் ஆக முடியுது, எல்லா ஃபுட்டுங்க என்னால் அடாப்ட் ஆக முடியுது. அதான் காக்கா முட்டை. நிச்சயமாக காக்கா முட்டை ஒரு தலை சிறந்த ஒரு படம் சொல்லலாம். இது வரைக்கும் 16 படங்கள், அதில் 2 படம் தெலுங்கு படம், வசந்தம்னு ஒரு படம், அது சில்லூர் ஜூப்ளி கிட்டத்தட்ட ஒரு 60 சென்டரில் சில்லூர் ஜூப்ளி, அப்புறம் வந்து செப்பு வேசியர்காரின்னு ஒரு படம் தெலுங்கில், 2 தெலுங்கு படம் சேர்த்து 16 படம் வந்திருக்கேன். நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸுக்கு இதுவரை என் பேட்டியை பார்த்து ரசித்ததவங்க எல்லாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நாங்கள் வந்து ஃபிலிமில் எடுத்தோம், நாங்களே ஃபிலிமில் கையில் வச்சு பார்த்துருக்கோம், சினிமாவை கையில் பிடிச்சி பார்த்த டேரக்டர் நாங்கள். இப்போ வர டேரக்டர் சினிமா கையில் பிடிச்சா பார்க்க முடியாது, எங்கே இருக்குன்னே தெரியாது. ஷிப்புக்குள்ளே இருக்கும், இந்த ஷிப்புக்குள்ளே எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட அவனுக்கு காட்ட தெரியாது. பழைய படத்தில் இருந்து பாடல்கள் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இப்போ கூட அதை நாங்கள் ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்பேன். இப்போ வர பாடல்கள் வந்து நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது.